ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்லர் ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்லர் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் மிக முக்கியமான ஒரு இடம் மட்டக்களப்பு. அந்த மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தமான ஒரு இடத்துக்கு தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்களை இன்றைக்கு பார்க்கலாம்ன்றதை பார்க்கலாம். லைட் ஹவுஸை பொறுத்த மட்டும் இது ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு இடம். அண்ணன் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்க? எங்களுக்கு வந்து 20,000 மாதம். காணுமா உங்களுக்கு அது? இப்போ காணாது, முதற்கண்டது இப்போ எல்லாம் கஷ்டம். எப்போ சம்பளம் கூட கேட்டிருக்கேன், தரல. கிட்டத்தட்ட 2004 சுனாமி வந்து எங்களோட ஏரியாவெல்லாம் பாரிய அளவில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினது. சிதம்பரம் இப்போ இந்த என்ன பிரச்சனை, அந்த என்ன கஷ்டம் இருக்கு தானே, அந்த கஷ்டத்தில் இப்போ எல்லாம் கொஞ்சம் தடை பண்ணுறீங்க. நிறைய சிதம்பரம் நிறைய உழைப்போம். நீங்கள் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கைகளில் நிறைந்த ஒரு இடம். அதிகமான, அதாவது இந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த காலப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் வெளியே வெளியே இடங்களில் இருந்து சிறுவர்களை கூட்டி வராங்க. அதனூடாகவும் நாங்கள் மாணவர்களுக்கு நிறைய இந்த சூழலியல் சார்ந்த கருத்துக்கள், செமினார்ஸ், அதுகளை நாங்கள் செய்து எங்களுடைய இந்த எக்கோசிஸ்டம் அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கிறதுல ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு இது ஒன்று இருக்கும். இப்போ மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ், அதாவது வெளிச்ச வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த வெளிச்ச வீட்டை பொறுத்த மட்டும் பிரித்தானியரால் கட்டப்பட்டு தற்பொழுது ஒரு எச்சமாக ஒரு சின்னமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 1913 கட்டப்பட்ட இந்த வெளிச்ச வீடு 28 மீட்டர், அதாவது 91 உயரம் கொண்டதாகவும் காணப்படுகிறது. இந்த வெளிச்ச வீட்டை பார்த்த மட்டும் மேலே இருந்து பார்க்கல அழகாக ரம்மியமான ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆறும் கடலும் சங்கமிக்கக்கூடிய அந்த ஒரு ரம்மியமான இடத்தையும், அது மட்டுமல்லாது எலும்பு தீவுகளையும், சூரிய உதயம், சூரிய மறைவு, பறவைகள் என்று அழகான ஒரு காட்சியை இந்த வெளிச்ச வீட்டுக்கு மேலே இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாது இன்னும் சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கிறது, தொடர்ந்தும் பேசலாம். லைட் ஹவுஸை பொறுத்த மட்டில் குணலிங்கம் ஐயாவை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இங்கே வந்து போனவங்களுக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான முகம்தான் இந்த முகம். ஸோ இவர்கிட்ட நாங்கள் அவர் சார்ந்த விஷயங்களை கேட்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறீங்க? உங்களோட பிறந்த இடம் எது? இந்த வேலையை எப்படி எடுத்தீங்க, எப்படி செய்கிறீங்க, அதை பற்றி எங்களோட ஷேர் பண்ணுங்களேன். பிறந்த இடம் இந்த இடம் தான், பிறந்த இடம் தான். தொழில் பார்த்து எல்லாம் செய்து வரக்குள்ள நான் தொழில் மீன்பிடி தொழிலுக்குறாங்க, போட் பற்றி சொல்லிட்டு பார்த்து திரும்பி அது வேளாண்டு நிப்பாட்டி தான் இவங்களை இவங்க கலப்பு தான் இருக்குது. அவங்களில் வந்து சேர்ந்து இந்த போட்டிங் ஓடுறோம் இப்போ கொஞ்சம் காலமாக. எப்படி உங்களுக்கு அது வருமானம் கிடைக்கிதா? ஒரு மாதிரி வருமானம் பரவாயில்ல. ஒரு போட்டிங் போகிறதுக்கு அவ்வளோ எடுக்கிறீங்க? அது இடத்தை பொறுத்திருக்கீங்க. இந்த போட்டில் ஓட்டியாங்க எங்களுக்கு இல்லை, நாங்கள் சம்பளத்துக்கு விளையிறாங்க. அது வந்து கிளப் பிடிக்கு தானே, போஸ்ட் கிளப், லைட் ஹவுஸ் கிளப், அதுதான் நடத்துது. அதை தலைவர் தான் அவர். அண்ணன் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்க? எங்களுக்கு வந்து 20,000 மாதம். காணுமா உங்களுக்கு அது? இப்போ காணாது, முதற்கண்டது இப்போ எல்லாம் கஷ்டம். அதாவது இப்போ எப்போ சம்பளம் கூட கேட்டிருக்கோம், இன்னும் தரல. கேட்டு அதனால் வேலையில் இருந்தாங்க. இப்போ ரெண்டு நாங்கள் 4-7 வேலைஞ்சு இதில் கிளப்பில். இப்போ 2 தான் வேலை, மற்ற எல்லாம் நின்றுதாங்க. இப்போ இத்தனை எங்கெங்கே இருந்தெல்லாம் மக்கள் வராங்க, எப்படி இது நிரம்பி வழியுது, அப்படி அதாவது அது மாதிரி சம்மந்தமாக சொல்லுங்கள். வந்து முஸ்லீம் மக்கள் ஏங்காணி பெருநாள் வந்தால் நிறைய சனம் வருவிஞ்சு பெருநாள் அவங்க முஸ்லீம் வந்தால் நிறைய சனம் தான் வரும். முராஞ்சாலையை காண்டி பதில் ஜாலையாக யாழ்ப்பாணம் பெய்யும் வந்து ஒரு யாழ்ப்பாணம் வேணும் தான் இதில் வந்து போகிறேன். யாழ்ப்பாணம் தாக்கு இப்படி அகலாம் நிறைய வருவாங்க.
சிதம்பரம் இப்போ இந்த என்ன பிரச்சனை அந்த என்ன கஷ்டம் இருக்குது தானே, அந்த கஷ்டத்தில் இப்போ எல்லாம் கொஞ்சம் தடை பண்ணுறீ இல்லாட்டி நிறைய சிதம்பரம் நிறைய உழைப்போம். சரி, லைட் ஹவுஸை பொறுத்த மட்டும் அதோடு இணைந்ததாக இந்த முகத்துவாரம் கடற்கரை என்று சொல்லக்கூடிய ஆறும் கடலும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம், அழகான ஒரு இடம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து போகக்கூடிய ஒரு அழகான ஒரு இடம் தான் இது. இதில் போட்டிங் சர்வீஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் காணப்படுது. ஸோ நீங்கள் இங்கே வந்து போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய இன்பங்கள் அப்படியெல்லாம் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விடயங்கள் எல்லாத்தையுமே தர்றதுக்கு தயாராக இருக்கும். தொடர்ந்து முடிந்துருங்க. அவர்களோடுதான் இந்த இடத்துல இருக்கிற லைட் ஹவுஸை பொறுத்தமட்டில் மிக முக்கியமான ஒரு நபர் தான். அவரோடு அவர் சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களை பற்றி நான் ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தேன், நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, எல்லாமே எனக்கு ஞாபகம் வச்சிருக்க முடியலை. உங்களுடைய அறிமுகத்தை கொஞ்சம் தாங்கங்களுக்கு. நான் இந்த கிராமத்தை பாலமீன்மடி கிராமத்தை பொறுத்தளவில் தற்பொழுது கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். அதனோட கூட ஆலயங்கள் மற்றும் பொது அமைப்புகளில் என்னுடைய ஒரு பாரிய பங்களிப்பு இருக்குது இந்த கிராமத்தை பொறுத்தளவில். எங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் இந்த வெளிச்ச வீடு, அதாவது லைட் ஹவுஸ் ஏரியாவுக்கும் பாலமீன்மடு பிரதேசத்துக்கும் உங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்கிறார்கள். இது சார்ந்த விடயங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் நிறைய கிடைக்கும்ன்றாங்க, அது சார்ந்த விடயங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்வீங்களா? நிச்சயமாக. லைட் ஹவுஸை பொறுத்த மட்டில் இது ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு இடம். கிட்டத்தட்ட பிரித்தானியர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இது கட்டப்பட்டதாக வரலாறுகள் சொல்லுகின்றன. கிட்டத்தட்ட 1913 அதாவது 1815 1948 வந்து எங்களுடைய பிரித்தானியர்கள் ஆட்சி காலமாக இருந்தது. அந்த காலப்பகுதியில் அவருடைய கப்பல்கள் இங்கே வருவதற்கான ஒரு சமிஞ்ஞையாகத்தான் அவர்கள் இதை அந்நிலம் கட்டியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இதை பார்த்திங்கன்னா 28 மீட்டர் உயரம், கிட்டத்தட்ட 92 அடி என்று சொல்லப்படுது இந்த லைட் ஹவுஸ். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கடந்து இன்றும் அதில் அந்த அழகோட அது வியாபிச்சிருக்கு. எங்களோட அநேகமாக எங்களோட பகுதியை பொறுத்தளவில் அநேகமான எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், நீங்கள் எங்களுடைய விளையாட்டுக் கழகமாக இருக்கட்டும், எங்களுடைய இளைஞர் கழகமாக இருக்கட்டும், எங்களுடைய மீன்பிடி சங்கமாக இருக்கட்டும், இந்த பேர் இந்த லைட் ஹவுஸ் என்ற அடைமொழியை முன்னுக்கு வச்சு தான் அது அங்கே ஆரம்பிச்சிருப்போம். சகவாழ்வு சங்கமாக இருக்கட்டும், எந்த ஒரு பொது அமைப்பாக இருந்தாலும் அநேகமாக அந்த லைட் ஹவுஸ் வந்து அதோட ஒட்டி கொண்டே இருக்கும். அப்படி ஒரு பின்னணி கொண்ட ஒரு இடம் இது. கிட்டத்தட்ட 2004 சுனாமி வந்து எங்களோட ஏரியாவெல்லாம் பாரிய அளவில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினது. அந்த காலப்பகுதியிலையும் ஒரு சின்ன சின்ன சிறிய பாதிப்புகளோட இந்த லைட் ஹவுஸ் அப்படியே எதிர்த்து நின்ற ஒரு இடம். அதுக்கு பிறகு வந்த சில அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய உதவியோடு நாங்கள் இதை புனரமைச்சு இந்த லைட் ஹவுஸை திரும்ப கட்டி எழுப்பியிருந்தோம். இந்த இடத்தையும் நாங்கள் அதனோடு சேர்ந்து தான் புனரமைச்சிருந்தோம். இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட நிறைய உல்லாச பயணிகள் இந்த இடத்துக்கு வராங்க. அதை விட அந்த காலத்தில் இதுவங்க கட்டைகளில் இருந்த அந்த கப்பல்கள் தாங்கள் இடத்தை நிற்கிறோம், தாங்கள் இந்த திசை நோக்கி போகிறோம்ன்றதை பார்க்குறதுக்கு உதவி செய்த இந்த லைட் ஹவுஸ் இப்போ எங்களோட மீனவர்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. அதாவது கடலுக்கு போகிற மீனவர்கள் வந்து தங்களுடைய திசையை அறிகிறதுக்கு, இலகுவாக கரையை அடைகிறதுக்கு பாரிய ஒரு பங்களிப்பு இந்த லைட் ஹவுஸ் செய்து கொண்டிருக்கு. இப்போ இங்கே எப்படி சுற்றுலா பயணிகள் வந்து போகிறாங்க, அவர்கள் எப்படி இந்த இடத்துக்கு பங்களிப்பு செய்கிறாங்கன்றதை பற்றிய எங்களுக்கு சொல்லுவீங்களா? இதனால் ஒரு இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு இடம் இது. இயற்கையாகவே நீங்கள் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கைகளில் நிறைந்த ஒரு இடம். அதிகமாக
முக்கியமான கிட்டத்தட்ட சுனாமிக்கு பிறகு நாங்கள் இதை புனரமைப்பு செய்த பிறகு நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து கொண்டிருந்தவங்க. அண்மையில் இடம்பெற்ற சில அசம்பாவிதங்கள், எங்களுடைய குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், ஈஸ்டர் தாக்குதலாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு நடந்த கொரோனா லாக்டவுனாக இருக்கட்டும், பிறகு இப்போ நடக்கிற இந்த எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார சிக்கல்களாக இருக்கட்டும், இதன் அடிப்படையில் இந்த காரணங்களால் இந்த சுற்றுலாத்துறை பிரயாணிகளின் வருகை சற்று குறைவடைந்திருந்தாலும் இப்போ திரும்பி மீண்டும் எங்களுடைய இந்த பொருளாதார சிக்கல்களிலிருந்து நாங்கள் மீண்டெழுந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதிகமான, அதாவது இந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த காலப்பகுதிகளில் பார்த்திங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் வெளியே வெளியே இடங்களில் இருந்து சிறுவர்களை கூட்டி வராங்க. அங்கால சூழலியல் பூங்கா இருக்குது, அதுக்குள்ளே போகிறாங்க. மற்றது எங்களுடைய போட்டிங் சர்வீஸ் இருக்குது, அந்த போட்டிங் சர்வீஸில் இந்த கிட்டத்தட்ட கல்லடி பாலம் வரையும் போய் வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதால அதோடு சேர்ந்து இந்த கரையோர பகுதியை ஆராய்ச்சி செய்கிறவர்கள், இந்த கரையோரத்தில் வாழ்கின்ற இந்த உயிரினங்கள் ஆராய்ச்சி செய்கிற இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் லெக்சரர்ஸ் அவங்கெல்லாம் வந்து எங்களோட உதவியோட இந்த கரையோர வாழ் இடங்கள் இந்த இடங்களை ஆராய்ச்சியும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனோட இணைந்து நாங்கள் எங்களுடைய அந்த மட்டக்களப்பு வாவி சூழலியர் கற்க நிலையம் என்ற ஒரு கற்க நிலையத்தை எங்களுடைய லைட் ஹவுஸ் விளையாட்டுக் கழகம் வந்து இப்பொழுது அதை இயக்கி கொண்டிருக்கு. அதனூடாகவும் நாங்கள் மாணவர்களுக்கு நிறைய இந்த சூழலியல் சார்ந்த கருத்துக்கள் செமினார்ஸ் அதுகளை நாங்கள் செய்து எங்களுடைய இந்த எக்கோசிஸ்டம் அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கிறதுல ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கோம். மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம். நிறைய நபர்களோட கதைச்சிருந்தோம். எல்லா விஷயத்தையும் தொகுத்து உங்களுக்கு இந்த காணொலியூடாக வழங்கியிருந்தோம். குறிப்பாக லைட் ஹவுஸை பொறுத்த மட்டில் பாலமீன் மடு எனும் பிரதேசத்தில் தான் அமைஞ்சிருக்கு. மட்டக்களப்பிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் பார் வீதியூடாகத்தான் இந்த லைட் ஹவுஸுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாது இந்த வெளிச்ச வீட்டை பொறுத்த மட்டில் ஒருவர் இருந்து அந்த வெளிச்ச வீட்டை பயன்படுத்தக்கூடிய, அதாவது போகக்கூடிய அளவுக்கு இந்த வெளிச்ச வீடு காணப்பட்டதாக கூறப்படுகிறது. சுற்றக்கூடிய விளக்குகள் இந்த வெளிச்ச வீட்டிலே பொருத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. பச்சை மரங்கள் நடுவே அழகான வெள்ளை கோபுரம் போன்ற அழகிய ஒரு காட்சியையும் இந்த லைட் ஹவுஸ் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த மாதிரியான ரம்மியமான இடத்துக்கு உங்களை அழைத்து வந்ததில் நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறோம். அது மட்டுமல்லாது அப்ல டிவிக்காக இந்த நிகழ்ச்சிகளை வழங்கினதில் மகிழ்ச்சி. தொடர்ந்தும் இது மாதிரியான பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.